Sì, porchi. Tu? Io, vieni da! Qual è il valore? Qual è il valore? Non sbappano! Vieni da vanda! Fuora da! Fuora! ஏ ஏ அலற பிடிக்கலையா என்ன பிடிக்கலையா ஏ எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க ஆ அப்படி நான் என்ன தப்பு பண்ண ஏய் 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 உனக்கு சகவாச வச்சுக்கு வேற ஆளே கிடைக்கல சகவாச வச்சுக்கு வேற ஆளே கிடைக்கலையா இந்த கேள்வி நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது புரியல என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு கேட்குறீங்களா வாங்க காட்டுறேன் இவன் பேர் கல்யாண சுந்தரம் இவனை மாதிரி ஒரு சோம்பேறிய இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாது இப்ப புரிஞ்சிருக்குமே இவன் அந்த வாழைப்பழ சோம்பேறி இவன் பேர் கனக சபாபதி நாமனு சொன்னா அவனு புரிஞ்சுப்பான் இப்ப பாருங்க டேய் கனகா முன்னால இட்லி இருக்கே கேரியர்ல வச்சு எடுத்து போடா சரிங்க தகுதி 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 தாரா டேய் என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு உன் கூட இதை பத்தி சொல்லிட்டுமா போய் சொல்லாத இல்லையே சைக்கிள் எவ்வளவு பஞ்சர் ஆவா டயர் தானே பஞ்சர் ஆவா இவன் தான் வெங்கி எங்க வுல்ஃப் பேக்ல இவனும் ஒருத்தன் டேய் வரமுக நாயே அறிவில உலகே கரெல போல வச்சிருக்க மத்தவங்கள பார்த்து இவன் பயப்படுவான் இவன் பயத்தை பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்க அதான் இவன் ஸ்பெஷாலிட்டி பாடி 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 இது யாருன்னு பாக்குறீங்களா இவ்வளவு பில்டப் கொடுக்கும்போதே தெரியல இது நான் தான் இது அணிக்கு ஏற்பட்ட தலைமை தான் ஆனால் அன்னைக்கு இங்கே வலிச்சதை விட இங்கே வலிச்சது தான் அதிகம் இதோ போகிறானே இவன் பேர் தான் பட்டாபி எங்கே போகிறான்னு பார்க்குறீங்களா அவன் வீட்டிலேருந்து கிளம்புனது ஸ்கூலுக்கு தான் ஆனால் அதை மறந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கான் அவ்வளோ ஷார்ப்பு டே பட்டாபி எங்கடா போயிட்டு இருக்க உள்ளவாடா எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்லது நடந்ததை விட கெட்டது நடந்தது தான் அதிகம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கெட்டது அப்படி அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார் மன்னிச்சுக்கப்பா நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க சார் இந்த அடி பரவாயில்ல அடி தப்பு செஞ்ச யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும் போ நான் பாஸ் ஆயிட்டேனே நான் பாஸ் ஆயிட்டேனே எங்களுக்கு பாஸ் தெரியாதா இப்ப பாரு டி 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 வாடா டி 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 போடா டி 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 வாடா டி மாட்டிக்க போறோம் டி கனகா டி 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 சார் டோட்டல் மிஸ்டேக் சார் உனக்கு டோட்டல் மிஸ்டேக்கா 125 வருது சார் உனக்கும்
என்னடா புளுவையும் கலத்திருத்திருக்க? ரெட்டு பேனா கேட்டா வாசு தர மாட்டான் சார். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார். மன்னிச்சுக்கப்பா, நீ வேணா ஒரு அடி அடிச்சுக்க. இவதான் காயத்ரி, என்னோட ஃபர்ஸ்ட் லவ். காதலுக்கு மரியாதை படம் பார்த்துட்டு கண்ணாலிய லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்வீட் மெமரிஸ். அப்போ திடீர்னு ஒரு நாள் என்னதான் எல்லாருக்கும் சோகமா இருந்தாலும் எனக்கு மட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா என் கிளாஸ்ல காயத்ரி இருந்தா. இவர் தான் ஜீனு அண்ணா, எங்க எல்லாருக்கும் இவர் தான் ரோல் மாடல். இவரை மாதிரியே முடி வெட்டிக்கிறதும் ட்ரெஸ் பண்ணிக்கிறதும்னு ஃப்ரெண்ட்ஷிப் கூட எப்படி இருக்கணும்னு இவரை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஏன்னா தளபதி ரஜினி, நட்புக்காக சரத்குமார், நாடோடிகள் சசிகுமாருக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்ன வேணால் செய்கிறவர் இவர் ஒருத்தர் தான். அதனால எங்களுக்குள்ள யார் சீனுவன்னான்னு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. எல்லா கதையிலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஆனா இந்த கதையில ட்விஸ்ட் சீனுவன்னா வாயில இருந்துச்சு. என்ன சீனு, தாடியும் கீடியுமா மலைக்கு எங்கேயும் போறியா? அட போங்கண்ணே, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னாச்சு சீனு, இதான் லவ் ஃபெயிலியரா? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியர். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரா? அப்படின்னா அடாமண்ணே, நான் பசங்க எல்லாம் ஜாலியா சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப அவன் கல்யாணமாய் குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டான். இப்ப நான் மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ காலத்துல கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதானே? கல்யாணம் எல்லாம் வேஸ்ட்னே, ஃப்ரெண்ட்ஷிப் தானே பெஸ்ட். லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுனே. அவர் சும்மா வாய் ஃப்ரீயா இருந்ததுன்னு சொன்ன விஷயத்த இவனுங்க ஜூம் லென்ஸ் போட்டு பாத்துட்டானு. லைஃப் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதுனே. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே ஃப்ரெண்ட்ஷிப் நான் தெரிஞ்சேன். எனக்கு தாயி, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறோம். மகனே அர்ஜுனா, இவ்வயதில் எனக்கு எதற்கப்பா பரிசு? எப்போதும் போல் நீங்கள் ஐவரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். தாயி, நாங்கள் கொண்டு வந்திருப்பதை பார்த்த பின் உங்களுக்குள் எதற்காகவும் பிரிவினை வராமல் இருக்க நீங்கள் ஐவரும் அனைத்தையும் சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது தாயின் ஆணை. நம்ம அஞ்சு பேர் அஞ்சு போன கல்யாணம் பண்ணிட்டு தான பிரிஞ்சிருவோம். அஞ்சு பேர் ஒரே போன கல்யாணம் பண்ணிட்டா? டேய் அதெல்லாம் சரி வராதடா. டேய் சூப்பர் ஐடியாடா. தேங்க்ஸ் டா. டேய் அண்ணா, நான் ஏற்கனவே காயத்ரின்னு ஒரு பொண்ண லவ் பண்றேன்டா. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? ஏய் பரவாயில்லடா, நம்ம அஞ்சு பேர் சேர்ந்து காயத்ரி கல்யாணம் பண்ணிப்போம். என் ஒன்னு விட்ட மாமா பொண்ணு தான் அவ, சூப்பரா இருப்பா. அப்ப நாளைக்கு அஞ்சு பேரும் சேர்ந்து அவகிட்ட லவ் சொல்லிட்டு நீ தான். டேய் அந்த பொண்ணு வேணாம்டா, வேறதா பொண்ணு தான் பாக்கலாம்டா. அதெல்லாம் முடியாது. நாளைக்கே போறோம், அஞ்சு ரோஸ் வாங்குறோம், அவட்ட குடுக்குறோம், அழைவ சொல்றோம், அழைக்கா தூக்குறோம். வாங்கடா போலாம். என்ன வாசு சொல்லு? I love you Gayatri. வாசு என்னது இது? ரோஸ் காயத்ரி. வாசு இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் ரோஸ் நல்லா காப்பாரு காயத்ரி? வாசு, நான் உன்னை எவ்வளவு நல்ல பையன் நினைச்சேன், கடைசியில இப்படி பண்ணிட்டேடா.
அது இல்ல காயத்ரி, நாங்க அஞ்சு பேரை கட்டினா ஒரே பொண்ணு தான் கட்டணும் முடிவு பண்ணிருக்கோம். அதனால 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 நாங்க அஞ்சு பேரும் ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கணும் காயத்ரி. போங்கடா லூசு பசங்களா. காயத்ரி காயத்ரி போறாயத்ரி. இதா நான் படிச்ச காலேஜ், என்னோட செகண்ட் இன்னிங்ஸ். நான் வளர்ந்துட்டேன், ஆனா அவனுக்கு இன்னும் வளரவே இல்ல. காதல் தனியாயோ நட்பு மகிழாயோ. டேய் மச்சான், நம்ம சத்தியத்தை வாபஸ் வாங்கிக்கலாம்டா. ஒரே ஒரு வாட்டி லவ் பண்ணி பார்க்கலாம்டா. பூவில் சிக்கி கொண்ட மேகம் போல என்னை செய்திருந்த காதல். காதல் ஏன் என்று நீ என்னை கேட்டால் சுவாசம் ஏன் தொடரே காற்றே வேண்டாம். காதல் ஒன்றே போதாதா. ஸ்டேல இருந்தே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில பொண்ணுன்னு ஒத்தி வந்தா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாகுறானுங்க. பாத்தியா, பானம் என்ற ஒன்று இல்லை என்றால் வாழ்க்கை என்ற ஒன்று இல்லை. காதல் என்ற ஒன்று இல்லை என்றால் தமிழ் சினிமா இல்லை. ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. கோழி பூவும் காதல் கொண்டால் ரோஜாவாய் மாறுமே. வீட்டுல விட்டுருமன் ஆஹா சூப்பர்டா. அப்ப நீ சூப்பர்மேன். ஓ அப்ப நீ ஹீமேன். அப்ப நானே நீ வேஸ்ட்மேன். அடிச்சி எடுத்துங்க. காலேஜ்ல நம்மள பார்த்து உசு உசுந்து ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் ண்டு குத்தி போங்கடா. டேய் என்னடா இது, என்னடா அவன் மச்சான். நம்ம வாசுக்கு ஏதாவது செய்யணும்டா. அச்சே கை விடு, கலக்கிட்ட போ. என்னடா பண்ணீங்க காலேஜ்? என்ன பார்த்து விரல் இருந்து பொண்ணுங்களை வைக்கப்பட்டு ஓடுதுடா. அது ஒண்ணுலடா, நம்ம சீனியர் சிவான் அவர் ஆள ஒண்ணு டிராப் பண்ண சொன்னாரு. அவள் நீ கூடி முடிச்சுட்டு கொளுத்தி விட்டான். அதனாலதான் உனக்கு இவ்வளவு பேன்ஸ். ஐயோ ஐயோ, கடைசியில் இப்படி கோத்துட்டீங்களடா. ஐயோ ஐயோ, தலைமை அடப்போ. அதை பிரி வேற கக்குசு கழுவணும், ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நீ என்னமோ கதை பேசு. என்னப்பா வாசு, காலேஜ் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது, இன்னும் இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் இன்னும் ஏன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு கேக்குறீங்களா?
ஒரு காரணமும் இல்லை. ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்கிற ஒரு ரீசன் போதாதா? ஆமாம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எந்த காரணமும் இருக்காது. அப்படி காரணம் இருந்தால் அது ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்காது. ஆனால் இதுக்கப்புறமும் இவனுங்களோட சுற்றிக்கிட்டு இதே ஊரில் இருந்தோன்னா கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டு கட்டையில் போக வேண்டியது தான். உன்னால் விவேகானந்தராவோ அப்துல் கலாமாகவோ ஆக முடியாது வாசு. ஒன்று சாமியார் ஆகலாம், இல்லைன்னா சர்ச்சில் ஃபாதர் ஆகலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆகவே முடியாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவெடுத்தாங்க. ஒருவேளை என்ன மச்சான் போட்டிருக்கு? என்னடா அது? என்ன இது? இந்து அச்சகம் மயிலாடுதுறைனு போட்டிருக்க? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. அப்படியே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இங்க வந்து அச்சு அடிச்சாங்களோ என்னவோ. ஃப்ராடு, துரோகி, ஃப்ரெண்டா ராணி? நீ ஏன் நம்ம ஊர் பிரிண்டிங் பிரஸ் அடிச்சுட்டு வேலை கச்சிச்சுன்னு போயா சொல்ற? என்னடா உனக்கு இந்த சில்லறை தானோ? எங்க ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு அழுத்து போச்சுல? மச்சான், இதுக்கு ஒரு குத்தி வச்சே கல கத்திரலாம்டா. சரியான சுயநலவாதிடா நீ. நல்ல மாட்டிக்கிட்டே வாசு, இப்படி சமாளிக்க போற? நான் யோசிக்கிற, திரும்படா. என்னடா கண்ணல தூசி வந்துருச்சா? அழுறடா. நான் ஒன்னு இது எனக்காக செய்யல, நம்ம கொள்கைக்காக தான்டா செஞ்சேன். புரியலையே. ஆமாண்டா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. பொண்ணு வேற பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ளைய வந்து இருக்கு சொல்றாங்கடா. நான் இங்க இருந்தா எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் நான் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நான் உங்களை பிரிஞ்சு எப்படி மச்சா இருப்பேன்? இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு வேலை கிடைச்சிட்டுன்னு போய் சொன்னண்டா. இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நீ சென்னைக்கு போனாலும் எங்களை விட்டு பிரிஞ்சு தானே இருப்பேன். அது கொஞ்ச நாளைக்கு தான்டா. அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து உங்களோட செட்டில் ஆயிட போறேன். இதுக்கு போய் என்ன துரோகி ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்களடா? என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? அப்ப அடிச்சதான் அடிச்ச, அஞ்சு ஆஃபர் லெட்டர் அடிச்சிருக்கான்ல, நாங்களும் கூடவே வந்திருப்போம்ல. அஞ்சு அடிக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல மச்சான். ஒரு பொய்யான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களெல்லாம் ஏமாத்த விரும்பலடா. நாளைக்கே சென்னைக்கு போறேன். ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம அஞ்சு பேருக்கும் அதே கம்பெனியில வேலை வாங்கிட்டு நானே வந்து கூட்டு போறேன்டா. நம்புங்கடா மச்சான். ஏய் பாத்தியே மச்சான், மாப்ளா எதுக்குடா இதெல்லாம்? தம்மாடி நேரக்கு பஸ் மிஸ் பண்ணிடறா. ஏய் சீக்கிரம் போய் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஏற்பாடு பண்றா. அதுக்கு தான நான் போறேன், நீங்க கிளம்ப நான் பாத்துக்கறேன். சரி மச்சான், வாங்க 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 வாங்க. சென்னையா? ஆமா, நீங்க பின்னாடி போடு. ஓய் பின்னாடி போடு, பின்னாடி போடு, பின்னாடி போடு. இப்போதான் வேலை தேடி போறா, அதுக்குள்ள வந்துடுவா. டிப்ஸ் பண்றாடுங்களே, போய் தொலைங்கடா. சரி மச்சான், சரிடா. போறோம் நாடிக்கிறேன் மச்சான். ஒரே ஃபீலிங்ஸ் இருக்கு மச்சான். பஸ் எடுத்து போறாங்க, நீ கிளம்புங்கடா. ஏய் மச்சான், நான் இங்க இருக்கேன்டா. பஸ் பின்னாடி எடுத்துடா. முடிக்கலாம், அதுக்குள்ள பின்னாடி போடுங்க. ஓகேடா, போனோன வேலைய பாத்துறேன். ஓகே மச்சான், பாத்து போங்கடா. செய்யல எதுக்குடா? சரி பரவாயில்ல, சரி மச்சான். டேய் நம்ம கொள்கைய மறந்துடாத பாத்து. சரி மச்சான். Thank you.
நெல்சன் சார், மயிலாடுதுறையில இருந்து கவுன்சிலர் காளிமுத்து அமைச்சாரு. வாசு. ஓகே, ஸ்லீப். இவங்க பேஸ்கெட்டை பார்த்த உடனே இவங்க தான் என் அம்மான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது பிகர் கால் பண்ணு சார். சார், ராதிகா ஃபோன் சார். சார் சார், ராதிகா ஃபோன் சார். ஹாய் பேபி. ஹாய் டார்லிங், வேர் ஆர் யூ? ஐ அம் அட் மை ஹோம் கெட்டிங் ரெடி ஃபார் மை டே வர்க். ஃபக் ஃபக் ஃபக். No, not now. By this evening, 7 p.m. is okay. Okay? Love you, Bubu Bubba. Today evening. Serial power. Sir, sir, sir. Purni phone, sir. Purni, Purni. Silent la podu. இது ஜூலி நம்பர் 2. இவளோட நாளைக்கு தான் கமிட்மெண்ட். அவுட் அவுட். கெட்டு போன பால் மாதிரி இருக்குது. சாப்பிட்றியா? இல்ல பரவாயில்ல சார். சார், பூர்ணி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். படி சார். அது படி. டே நாயே சார், உன் சட்டை இங்க விட்டு போயிட்டடா. ஐ வில் கம் அண்ட் கலெக்ட் இட் டுமாரோன்னு மெசேஜ் அனுப்பு. ஆமா, எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? அது இனிமேல் சார் தேடணும். ஓ, அந்த கேட்டகரியா? சரி, என் பைக் என்ன எடுத்து யூஸ் பண்ணியோ? பரவாயில்ல சார். உங்களுக்கு என்கிட்ட ரெண்டு இருக்குதுப்பா. நோ ப்ராப்ளம். கொடுத்து வச்சோருப்பா. எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு வச்சிருக்காரு. போயிட்டு இருக்கேன். வேலைக்காவது காலேஜுக்கு போயிட வேண்டியதான். காலேஜ்லயும் கரெக்ட் பண்ணிட்டானுங்களா? தனியா ஒண்ணு நிக்குது, இத பிக்கப் பண்ணிட வேண்டித்தான். என்னடா சாப்பிட்டியடா? சாப்பிட்டு. Hey, this is Vasu from my hometown, yaar. Oh, hi Vasu. Don't give such a hug. Pinnadi vandrum. Oh yeah, he's such a nice guy, you know.
நடிச்சது போற எழுந்துரு சார். அது டேய் தண்ணி அடிப்பேல்ல? இல்ல சார், பீர் மட்டும் அடிப்பேன். பீர் மட்டுமா? இது மட்டும் என்ன கோயில் பிரசாதமா? சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன் சார். வேலை எதனா கிடைச்சுதா? வந்து ஆக்சுவலா நான் வேலை தேடி வரல சார். வேற என்ன ஊர்ல எதனா பிரச்சனையா? இல்ல சார். கடன் தொல்லையா? இல்ல இல்ல. லவ் ஃபெயிலியரா? அதெல்லாம் இல்ல சார். ஃபேமிலியில கல்யாணம் பண்ண சொல்லி பிரஷரா? அதுவும் இல்ல. இப்படி எதுவுமே இல்லனா பின்ன எதுக்கு நான் வந்த? அது ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு பயந்து ஓடி வந்தேன் சார். என்னடா சொல்ற நீ? ஆமா சார், கல்யாணம் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிருன்னு என்ன பொண்ணுங்க பக்கத்திலே போக இல்ல சார். பொண்ணுங்க வாசனையே எனக்கு தெரியாது சார். அப்ப இது வரைக்கும் சரி சார். அதனாலதான் ஒரு பொண்ணு பிக்அப் பண்ணி லவ் பண்ணலாம் சென்னைக்கு வந்தேன் சார். சரி விடு, சிட்டிக்கு வந்து ரெண்டு நாள் ஆகுது. இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பேரை பிக்அப் பண்ணிருக்கலாம் தெரியுமா? எங்க சார், யாராவது ஐடி கம்பெனி இல்ல, போகாத காலேஜ் இல்ல, சுத்தாத ஸ்கூல் வாசல் இல்ல சார். அவன் 10-12 வயசுல பிக்அப் பண்ணிட்டு போறான் சார். எனக்கு மட்டும் ஒண்ணு கூட சிக்க மாட்டேங்குது சார். நான் ஒன்னு கேட்ட தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேளு பாக்க, என்னோட சுமரா தான் இருக்கீங்க, ஆனா நீங்க கூட ரெண்டு பிகர பிக்அப் பண்ணிருக்கீங்க. அதனால என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேனே சார். ரொம்ப ஃபீலிங் ஆகுது. டேய், பொண்ணுங்களை மடக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்ல. Strategy is important. அப்படினா சார், கம்பெனிக்கு வேலைக்கு வர பொண்ணுங்களா மிடில் கிளாஸ் பொண்ணுங்க. அவளுங்களா ரிச் பசங்களை தான் பிடிப்பாளுங்க. ஓ, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு காம்படிஷன் அதிகம். அப்ப நான் என்னதான் சார் பண்றது? பேசாம ஊருக்கே போயிட்டா? நோ நோ நோ, இனிமேல உன் டார்கெட்டே ரிச் கேர்ள் மேல தான் வைக்கணும். என்னைக்காவது BMW ஆடியில போற பொண்ணுங்களை பாத்திருக்க? பாத்திருக்க மாட்டேன், ஏன்னா அந்த ரேஞ்சு பொண்ணுங்களா நம்மளுக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு விட்டுருப்பேன். ஆனா அவளுங்களுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கம்மி. சும்மா டச் பண்ணேன்னு வச்சுக்கோ, பக்குன்னு விழுந்துருவாளுங்க. லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு பாதி பேருக்கு கிராமரே தெரியாது. So, right or wrong, இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ணு. ஒருத்தி இல்ல, உன் பின்னாடி பார்த்து பேர். உங்களை 25 வருஷம் முன்னாடியே பார்த்துருக்கலாமே சார். இப்போ ஒன்னு கெட்டு போயில, இந்த பப்போட என்ட்ரி கூப்பன் தரேன். அங்க போனேன்னு வச்சுக்கோ, கலர் கலரா இருப்பாளுங்க. உன் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஒண்ணு உஷார் பண்ணு. என்ஜாய் யுவர் லைஃப். சார், சாரி சார், only couples allowed. First you allow me in, I come with couples. நீங்க தமிழ்ல பேசுங்க. அதையா, நீ உள்ள உடனே நான் ஃபிகர் ஓட வரேன். ஃபிகர் ஓட வந்தா தான் அலோ பண்ணனும். நீங்க ரூல்ஸ் இருக்கு. நீ உள்ள உடு, நான் ஃபிகர் ஓட வரேன். முடியாது. என்னைய அது அநியாயமா இருக்கு. ஃபிகர் இருக்குறவங்க கோக்க, இல்லாதவங்க ஃபிகர் இல்லாத உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன? அடி கை வைக்க. ஆமா, சுண்டல் குண்ணே. என்னடா உள்ள வரலையா? சும்மா சைடிஸ் வாங்க வந்தேன். கொஞ்சம் சுண்டல் தர. ரெண்டு பேர் உள்ள போலாமா? ஹே, ஹூ இஸ் தட் ஃபன்னி கை? ஹே, புஷ் இட். ஏய் வசந்த், என்னாச்சு? கெட் அப் டா, கம் ஆன். ஏய் இரு இரு, நான் வரேன் நான் வரேன் நான் வரேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டான் நினைக்கிறேன். அதான் ஒரே பிராண்ட் அடிச்சா தான் கரெக்டா இருக்கும், தலைவலிக்காம. ஆரஞ்ச் கமிங் இன்சைட். பாவம், ஒரு மட்டை ஐட்டம், அவனால உள்ள வர முடியாது. தேங்க் யூ மிஸ்டர். வாசு வாசு. வாசு வாசு. ஷால் வி கோ இன்சைட்? உள்ள போலாமா? உங்களை
Ma'am, this guy. Hey, don't touch him. Ivayal. You come, Vasu. Okay, now figures. One screwdriver, please. Hey, car is on repair, sir. No, man. It's cocktail. Oh. Gin, vodka, rum. And music. Oh. Yeah. சாவல் வாசு வாசு என்ன சாவல் பீர் ஸ்ட்ராங் சாரி சார் யாராவது உங்களுக்கு கரோனா பட் பை சார் அனதர் ஹாட் ட்ரிங்க்ஸ் வெரி ஸ்ட்ராங் பீர் உங்க பேரு பேரு தீபிகா நைஸ் நேம் தேங்க்ஸ் வெளியில பாந்தி எடுத்தவங்க நம்பரா நோ நோ ஹிஸ் இஸ் மை ஃப்ரெண்ட் ஓ ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா வி ஆர் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்ப உங்க ஃபோன் நம்பர் தரீங்களா யா டேக் இட் 996552583 ஆ உங்க வீட் அட்ரஸ் Okay. Basu, can you get me one more shot? Ah, sorry. Hey. Inaga. Oh, thank you, Basu. I love you so much. You love me. Love me. ஹாய் அங்கிள் ஹலோ பை தீபிகா இருக்கலாம் அங்கிள் ம் இருக்கா இன்னும் எழுந்திருக்கல இது என்ன பார்ட்டி ஹெவியா நான் போகலாம் அங்கிள் 9 o'clock பால்சா சாப்பிட்டு தூங்கிட்டேன் குட் குட் மேல இருக்கா மார்னிங் டேய் மூடா காலையில வந்துட்டா மூக்கு போட Coffee? Here, drink. Sorry. It's okay. Deepika, daddy ECR lo oru property vaangirukkaru. Variya, poi paathu varla? Na varla. It's okay. Appo edho movie polama? Illa. Appo neeye solle. Vera enga polama? அப்போட ஆஃபீஸ்ல சின்ன வேலை இருக்கு நீ போயிட்டு வா அப்போ ஈவினிங் போலாம் ஈவினிங் ஈவினிங் என் ஃப்ரெண்டோட ரிசெப்ஷன் இருக்கே என்னாச்சு யாருன்னு தெரியலமா உங்களை பாக்கணும் சண்டை போறாரு என்னையா ஆமா யாருன்னு கேட்க வேண்டியதானே கேட்டம்மா உங்க ஆளுன்னு சொல்றாரு வாட் தீபிகா நிக்க வைக்கும் தீபிகா அப்பா இவெல்லாம் எங்க போயிட்டு தீபிகா இந்த ஆள் எல்லாம் பாடுபடுத்துறான் தெரியுமா யார் நீ என்ன வேணும் உனக்கு தீபிகா ஐ வாசு எக்ஸ்கியூஸ் மீ சீரியஸ் எனக்கு யார் எனக்கு தெரியல ஏதோ அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஞாபகம் பாருங்க என்ன தெரியல நான் வாசு ஓ காட் தீபிகா ஐயோ என்ன ஞாபகம் இல்லையா பப்ல எடு கலர் கலர் சரகலா வாங்கி கொடுத்தீங்களே கட்டி புடிச்ச புத்தம் எல்லாம் கொடுத்தீங்களே மறந்துட்டீங்களா ஐயோ ஓ காட் நல்ல மாட்டன கஜினி தங்கச்சி ஏர்ப்ப போல இருக்கு ஒரே நாள் மறந்துட்டா ஹலோ ஆபீஸ்ல தான்டா இருக்கேன் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நேத்து தானே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் கூடி சீக்கிரம் செட் ஆயிடும் எம்டி பாக்குறாங்கடா நான் திருப்பி கூப்பிடுறேன் இட்ஸ்
अच्छा गॉड ஹலோ என்ன வேணும் உங்களுக்கு எதுக்காக இங்கே உட்கார்ந்திருக்கீங்க எங்க நிஜமா நான் யாரும் தெரியலையா இங்க பாருங்க நேத்தி பப்ல ஹெல்ப் பண்ணீங்க அதனால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி உங்க கிட்ட பேசினேன் அதுக்காக இப்படி வீட்டுக்குலாம் வந்து தொல்லை பண்ணாதீங்க அப்ப நம்ம லவ் வாட் லவ்வா நேத்தி ஐ லவ் யூ சொன்னீங்களே நீங்க என்ன ஊருக்கு புதுசா ஆமா எப்படி கண்டுபிடிச்சீங்க பின்ன ஃப்ரெண்ட்லியா சொன்னதெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துட்டா ஃப்ரெண்ட்லியா சொன்னீங்களா அப்ப பப் செக்யூரிட்டி கிட்ட யாரு சொன்னீங்க அதுவும் ஃப்ரெண்ட்லியா தான் அது எப்படிங்க ஃப்ரெண்ட்லியாவும் அண்ணே இது ஏன் ஆளு அப்படியே ஜோடி பத்த டக்கரா இருக்கு எப்ப கல்யாணம் தேங்க்ஸ் அண்ணே பாத்தீங்களே ஆளுனா லவ்வர்னா அர்த்தம் சரி ஓகே தெரியாம சொல்லிட்டேன் சாரி இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதீங்க கிளம்புங்க ப்ளீஸ் ஏங்க நம்மளுக்குள்ள முடிஞ்சிடுச்சுங்க வாட் எப்போ எப்படி பயந்துட்டீங்களா சும்மா சொன்னேன் ஏன் வந்தீங்களா ஏப்ரல் ஃபூல் இதெல்லாம் ஒரு மேட்ரா என் பெட்டு கீழே ஒரு டப்பா இருக்கும் போய் எடுத்துட்டு வா திஸ் இஸ் த ஒன் குட் ஆல் மை அசெட்ஸ் இவ யார் தெரியுமா பூர்ணிமா நந்தன நடு சீனல்ல வச்சு செஞ்சா பாரு அப்படியே கம்ப்யூட்டர் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும் எடுத்துட்டு வர்றீங்களா கோடா இவன் யார் தெரியுமா சார் ராதிகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இது நீ வா செல்லக்குட்டி நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நாலு பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா நீ எல்லாம் வேஸ்டா சுத்த வேஸ்ட் தெரிஞ்ச பொண்ணு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அத மடக்க துப்புல நான் என்னடா பண்றது நான் எவ்வளவு நெருங்கி போனாலும் அவன் அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கா நெருங்கி போன பத்தாதுடா இம்ப்ரெஸ் பண்ணணும் பொண்ணுங்க சும்மா நினைச்சியா அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன செஞ்சா அவ மடங்குவா இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் சும்மா நானும் ட்ரை பண்ற பேர் வழியும் மொக்க போடக்கூடாது நான் நிறைய ட்ரை பண்றேன் அவ மசிற மாதிரி தெரியல உன் ஃப்ரெண்டு தானே அவரு நீ டேட்டா போய் பொண்ணு கேட்க வேண்டியதானே எதுக்கு ஏமாண்டே உருட்டுறீங்க நேரா போய் கேட்டா அவன் பொண்ணை கை காட்டுவான் அவளுக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்பா அவளுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னா எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்ப வேற ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க இவ சரி வர மாட்டான் முட்டாள் இட்ஸ் ஆல் பிசினஸ் நம்ம பிசினஸ எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் தான் பாக்கணும் யோசி அவளை எப்படி மடக்கலான்னு நல்லா யோசி நீ யோசிக்கிறதுக்குள்ள வேற எவனா தொத்தம் தட்டிட்டு போக போறான் பாரு என்னங்க வேட்டைக்கு போறீங்களா ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா எதுக்கு இப்ப பின்னாடி வந்துட்டு இருக்க மான் கறி கிடைக்குமா வாட் பின்ன வேற என்னங்க அதான் அந்த லவ் மேட்டர் ஐயோ மேட் ஆர் சம்திங் அன்னி கர வாங்குனது பார்த்தாதா அன்னிக்கு நான் ஏதோ அசந்த நேரம் பார்த்த நடிச்சிட்டீங்க இன்னைக்கு அடிங்க பாப்போம் நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா நாலு பேர்ட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா இத பர்ல நடக்கும் எனக்கு தெரியும் அதனால தான் நான் குளுக்கோஸ் பாக்கெட்டோட வந்திருக்கேன் அடிங்க இப்ப எவ்வளவு அடிங்க இந்த சைடு இந்த சைடு அடிங்க 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 கம் ஆன் அடிங்க ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற சிட்டில உன வேற பொண்ணே கிடைக்கலையா கிடைக்கலையே நீங்க மட்டும் தான் தோல் மேல கை போட்டு இவன் ஆளுன்னு சொன்னீங்க ஐ லவ் யூ சொல்லி எனக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க வேற யார தேடுறது ஓ அதனால தான் இப்ப என் பின்னாடியே வர இப்ப சொல்ற ஐ ஹேட் யூ எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல நீ வேற ஆளை பாத்துக்கோ தீபிகா வேட்டைக்கு நானும் வரேங்க ஊர்ல நிறைய ஓனாலாம் அடிச்சிருக்கேன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஓ
அடே அப்பாச்சா ஐயோ 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 ஓ சரி குறி பாத்து ஐயோ இதுக்கு பேசாம குறி வீசுடா எதுவுமே போலியா சும்மா எப்ப பார்த்தாலும் பையனை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க நீ பாலை குடிடா செல்லம் எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் நீ இப்படி எல்லாம் சொன்னா சரி வர மாட்டேன் என்ன அடிச்சா என் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க அடிக்கணும் நாங்க எல்லாம் சேர்ந்தா இந்த முடிவு எடுத்தோம் அடி சர்பால கூப்பிடுறா அவனுங்களை ஃபர்ஸ்ட் பீட் ஏ செகண்ட் பீட் தேர்ட் பீட் என்னடா வெங்கி கல்யாணத்துக்கு போறியா இல்ல ஒண்ணு பார்க்க போறேன் யாருக்கு எனக்கு என்னது உனக்கா நம்ம கொள்கை எல்லாம் மறந்து போச்சா நாங்க ஒத்துக்க மாட்டோம் நான் வேணாம் தான்டா சொன்னேன் எங்க அப்பா அடிக்க வராரு ஏ நீங்களே சொல்லுங்கடா ஆமா வா நான் வர முடியாது நான் வர முடியாது எல்லாம் பேர் கை விடுடா ஏய் எல்லாம் வண்டில இருக்குடா எங்க அங்கிள் எல்லாரும் சேர்ந்து நம்ம வெங்கிக்கு பொண்ணு பார்க்க போறோம் இல்ல அங்கிள் நாங்க வரல நீங்க போய்ட்டு வாங்க டேய் கல்யாணம் வடை பாயசத்தோட சாப்பாடு கிடைக்கும்டா அப்ப சரி இல்ல அங்கிள் அங்க கையில எல்லாம் கட்டிருக்கோம் அதெல்லாம் பரவாயில்லை ஏறி வாங்க 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 இல்ல பாத்ரூம் ஏத்தி வரவங்க பாத்ரூம் இல்ல ஏறி வந்துறாங்க குறாவ நிக்கு எல்லாரும் உடம்ப போட்டு கிளம்பு பாப்படிக்குமா என்ன மாப்பிள பொண்ண பிடிச்சிருக்கா எனக்கு பொண்ண பிடிக்கல என்னடா சொன்ன பொண்ணு குடிக்கல என்ன மாப்பிள எதுவும் சொல்ல மாட்டேன் குடிக்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் போய் பேசுங்க மாப்பிள உங்களுக்கு இல்ல இதுதான் போயிட்டு வள வளன்னு பேசிட்டு இருக்காம எனக்கு ஒண்ணு பிடிக்கல உன் தங்கச்சி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தங்கச்சி இல்லையே அப்ப அவங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லு ம் என்னடா பண்றான் உள்ள பிடிக்கலன்னு சொல்றது இவ்வளவு நேரமா இரு நான் போய் ஜன்னல் வழியா பாத்துட்டு வரேன் ஆனா அது வரைக்கும் மிக்சர் யாரும் தொடக்கூடாது ஐயோ அட பாவி என்ன காரியம் நான் பண்ணேன் இத பகிர்ந்து கரா இவ்வளவு தூரம் வந்தோம் டேய் நான் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டடா என்ன தம்பி சொல்ற ஐயோ டேய் பண்றோம் பாரு பாவி என்னடா பண்ற விடுடா விட மாட்டடா விடுடா விட மாட்டடா விடுடா விட மாட்டடா நான் புள்ள விடு விடு விட மாட்டடா விடு மாப்பிள்ள சம ஸ்பீடா இருக்காரு இது தாங்காது வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சிர வேண்டியதான்
ஐயோ அருளோஸ் ஷிட் சரவடே ஹாய் அருளோஸ் ஏய் கலா வெயிட் எங்க உட்கார் நில்லு என்ன மூவி தி சேம் ஷோ தி கேர்ல் கோயிங் சரி சார் எல்லா டிக்கெட் அவங்களே வாங்கிட்டாங்க வெல்ல உங்களுக்கு மயிலோட ஒரு மனுஷன் கிரையர் தெரியுமா மனுஷன் கிரையரா அப்ப நீங்க மேனேஜரை பாருங்க சார் மேனேஜரா உங்களுக்கு தெரியாதா எனக்கு டைரக்டர் சங்கர் தான் சார் தெரியும் பஸ் 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 ஏதா எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கா சாரி பஸ் நாங்களே பிளாக்ல தான் வாங்குனோம் இல்லையா சரி ஓகே நம்ம கிட்ட இல்லாத இவங்க கிட்ட என்ன இருக்கு இன்னைக்கு இவனை காலி பண்ண வேண்டியதுதான் சாரி பஸ் சாரி பஸ் நான் வேணா வேற வாங்கி தருமா பஸ் சாரி பஸ் போயிட்டு பொறுமையா வாட்ச் பண்ணுவாங்க பஸ் ஒன்றும் அவசரம் இல்லை I have seen a lot of things in this hero. Why is he doing the same thing? Yes, true or false, this is filling the blanks. Nobody can do this, yeah. I don't know why they show it in movies. Yeah, same feeling, sir. What's the name of this guy? This is a Rambo guy. Tamil Surya. What are you doing? Hey, what is he actually saying? I don't feel like that. Actually, matter starts off to the scene of the smooching of the scene. What? Yeah. You? Why, Gada? Shit! Chalodi! Hey, Chalodi! Bye. Deepika, somebody spoiled my shirt! Hey, you! Sir, okay, I'll see you. Abba, movie? I don't like it. Shit! Hey! Hey! Yeah! Shit! That's a winner. Good one, Ra. Thank you, Dad. Thank you, Ra. Hey, give it to the chair. Super uncle. Thank you, boy. Oh. Dad. Kill. Kill. Yilda. Deepika, what are you doing? Huh? MIB முடிச்சா அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியல ஆஹா அவை நம்ம பிசினஸ் தான் பாத்துட்டு இருக்கான் தெரியுண்டா அவளையும் நம்ம பிசினஸ் இறக்கி விட்ட வேண்டிய தரடா அவளுக்கு இப்ப பிசினஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல பாப்போம் மேரேஜ் ப்ரோபோசல் ஏதாவது வந்திருக்கா எனி ஐடியா அபௌட் தட் எது கேக்குறேன் நதிங்டா சும்மா தான் கேட்டேன் பரவாயில்ல சொல்லு இல்ல அபைக்கு தீபிகாவ பிடிச்சிருக்குங்கறான் வை டோன்ட் தே மேரி தம் அவே ஐ அம் ஆல்சோ இன்ட்ரஸ்டட் வாம் பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வந்தா I'll be very happy da. இப்ப அவள பார்த்தா இதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கு. Give me some time. அவ கிட்ட பேசி பாப்போம். அவளுக்கு ஓகேனா let them marry. Wonderful da. Thank you uncle. Hey, it's okay man. Yes. யாரேங்க வாசு? என்னடா முழிக்கிற? வாசுவா? வாங்க. உள்ள தான் இருக்கு. வாங்க. வாங்க. உட்காருங்க சார் டாய்லெட்ல இருக்காரு வந்துரு சீக்கிரம் வர சொல்லு நான் போய் டீ காபி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் சார் ஃபுல் ஆஃப் அமீபியாஸ் ஐயா நீங்க யாருங்க கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா யூ மீன் ரயில்வே ஸ்டேஷன் ரேடியோ ஸ்டேஷன் ப்ளே ஸ்டேஷன் ஆர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பெரிய சிட்டி ரோபா அவரு லொல்லு தனமா பேசிக்கிட்டு ஹலோ மேடம் காலையிலேருந்து அவனை லாக்அப்ல வச்சு நொங்கு நொங்கு நொங்கிட்டேன் மேடம் எனக்கு தீபிகானா யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறேன் மேடம் நீங்களே ஒரு தடவை நேராக வந்து பாருங்க மேடம் சார் இந்தாங்க சார் மேடம் இங்கே வாங்க வாங்க மேடம் நீங்களே கேளுங்க சார் நான் சொன்னாலும் இவர் இல்லை என்ன மேடம் சொல்றீங்க நீங்கள் கொடுத்த அட்ரஸ்லாம் இவன் தான் இருந்தான்
ஐயோ சாரி சார், இதோ தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒரு அப்பாயை போட்டு அநியாயமா அடிச்சிட்டமே. யோ 401, அந்த ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சுடியா. சாரி சார். வாசு, நீ நினைச்சு என்ன கொண்டு போய் பின்னிட்டானுங்கடா. ஏ சார் இப்ப நீங்க, நான் தான் சொல்லிக்கலாம்ல. இது நான் உன் காதலுக்கா செஞ்ச தியாகண்டா. நீங்க ரொம்ப நல்லவர் சார். அழாதப்பா, அழாது. ஏ வாசு, ஒன்னு சொல்றேன்டா, அந்த பொண்ணு கண்ணுல ஃபுல்லா சால்ட் இருக்குது. அந்த பொண்ணு மட்டும் விட்டுறாதடா. விட மாட்டா சார். யாரா எங்க வாசு? புரியுது, சண்டை வச்சுக்கலாமா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. டேய், செல்லத்தை வண்டியில ஏத்துங்கடா. வழக்கமா இந்த கட்டையால் அடிக்கிறது, கத்தியால் குத்துறது, அருவாலால வெட்டுறது, இதெல்லாம் வேணாம். பின்ன எப்படா சண்டை போடுறது? வாயில சண்டை போடலாம் சொல்றியா? இல்ல, ஏய் பின்ன எச்சு திப்பி சண்டை போட சொல்றியா? கெட்ட வார்த்தையில திட்டி சண்டை போட்டுக்கலாம். யார் ஜெயிக்கிறான் பாத்துருவோம். கெட்ட வார்த்தையில திட்டிக்கலாமா? நீ எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவன். நாங்க எல்லாம் உருவாக்குறவங்க. பல்கலை கழகம் போட்டிக்கு ரெடியா இல்லையா? இந்த சண்டையில ரெண்டே ரூல்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, பேசின வார்த்தை யாரும் திருப்பி பேசக்கூடாது. ரெண்டாவது, யாரும் கோவப்படக்கூடாது. ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். காலி பசங்கடா, கெலிஜி ஃபைட்டுடா, கைவி ஊத்துற கான்சப்ட் ஃபைட்டுடா, கால மாட்டையே கதற கதற தான், கழுத கூட காத பத்துது. இப்போ ரவுண்ட். நீ சொரக்க, நீ காலி பசங்கடா, கழிச்சு ஃபைட்டுடா, கைவி குத்துற காற்ற போயிட்டுடா, கால மாட்டையே கதற கதற தான், கழுத கூட காத பொத்துது. நீ அவுட்டு வெளில போ. சிங்கில சீருது சிங்கமடா, சிக்கி கிச்சு கூட்டமா பண்ணிக்கடா, கெட்ட கெட்ட பொறம்புக்கு பொறுக்கிங்களா, பொறடியில் பொறி தள்ள வைக்கிறடா, வெக்கமான சூடு சொல்ல இல்லையடா, காத்துல கோவணம் பறக்குதடா, வாய் இல்ல வெத்தலைய போட்டு விட்டு சுண்ணாம்ப தட விடுவான். காலி பசங்கடா, கழிச்சு போயிட்டுடா, கழுவி ஊத்துற காச போயிட்டுடா, கால மாட்டையே கதற கதற தான், கதை கூட கால போட்டுது. சல்லி பசங்களை சால்ட் பண்ணுறா.
டிராபிக் இருக்கு, சண்டை நடக்குது. பச்ச வார்த்தைக்காக பொழுது. Why bloody? என்னடா சொல்ற? உடா இதெல்லாம் ஏரியாக்குள்ள சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான். டேய் வண்டியடா. அண்ணே வணக்கம். என்ன பண்ண போறோம் கனகா? மூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டா. இந்த உலகத்துல நட்ப காப்பத்துல நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 2. அப்ப நானு நம்பர் 10. அது எப்படி 2க்கு அப்புறம் 3 தான வரும்? தெரியுதுல, இப்ப மூடிட்டு உட்கார். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சாப்பாட்டுல பேதி மாத்திரை கலக்குறோம். இத நான் ஒத்துக்க மாட்டேன். அட பாவி, ஏன்டா உடைச்ச? இத கலந்தா நம்ம எப்படி சாப்பிடுறது? டோன்ட் வரி மச்சான், என்கிட்ட பிளான் பி இருக்கு. என்ன? அங்க பார், வெங்கியோட அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அவர் எந்திரிச்சு உட்காரும் போது நான் சேர பிடிச்சிருக்க போறேன். அவர் ஹார்ட் பேஷண்ட்ங்கனால கீழே விழுந்தோன்னு போட்டுன்னு போயிடுவார். கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். எப்படி என் பிளான்? ஒன்று சேர எடு, இல்ல போடு. அதனை எடுத்து எடுத்து போடுது. வாங்க, நல்லா வேணும், நல்லா வேணும். சீ, நிறுத்துங்களா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம அடுத்த பிளான் என்ன? இன்னொரு தாலி இருக்கு. ஹலோ. ஹலோ, நான் தான். என்னாச்சு? சொன்ன மேட்டர் முடிச்சிட்டீங்களா? ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? இனிமே அவன் பின்னாடி வரமாட்டான்ல. டேய் என்னடா, இந்த போன்ல ஸ்பீக்கர் அவுட் ஆட்டு இருக்கு. தல, ஸ்பீக்கர் போன்ல அவுட் இல்ல, உனக்கு தான் அவுட் நினைக்கிறேன். ஆ ஹலோ ஹலோ ஷிட் செல்லுபடி. நான் நீ யூ பரவாயில்ல, உட்காருங்க. மரியாதை மனசுல மட்டும் இருந்தா போதும். ஆர்டர் மேம். 1-2 காஃபி ப்ளீஸ். ஓகே மேம். சொல்லுங்க. சோ, நீங்க என்ன லவ் பண்றீங்க? ஆமாமா, 100%. நான் ஓகே சொல்ற வரைக்கும் என்ன விட மாட்டீங்க? அப்சல்யூட்லி நாட். அது எப்படி முடியும்? நான் வேணா வேற ஏதாவது போன் செட் பண்ணி தட்டுமா? என்ன விட்டுறீங்களா? என்னால முடியலங்க, ப்ளீஸ். எல்லாம் ஏன் தப்பு தான்? இனிமே எங்க அப்பாவை கூட ஐ லவ் யூ டாட்னு சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ். நீங்க அன்னைக்கு அந்த மாதிரி என்கிட்ட சொன்னதுனால நான் ஒன்னும் உங்களை லவ் பண்ணலங்க. நீங்க கார்ல இருந்து இறங்கி வரும்போதே நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். சும்மா நான் ஏதோ உங்க பின்னாடி விளையாட்டா சுத்துறன்றதுக்காக என்னோட லவ் டைம் பாஸ் நினைச்சிடாதீங்க. நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். ஆனா எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட லவ் வரலையே, இதுக்கு வேற என்னதான் சொல்யூஷன்?
நீங்களே சொல்லுங்க. என் கூட பழகாமலே எப்படிங்க என் மேல லவ் வரலன்னு சொல்றீங்க? ஒரு ரெண்டு மூணு நாள் பழகுங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேல லவ் வரலன்னா நான் உங்க பின்னாடி சுத்த மாட்டேன். டீசெண்டா டேட்டிங் வான்னு கூப்பிடுறீங்க. நோ நோ நோ, வாங்க பழகலாம்னு சொல்றேன். ஆஃப்டர் தட் பிடிக்கலனா போய்டணும். ஷூர் ஷூர். பட் நான் எப்படி உன நம்பறது? என் கண்ணை பாருங்க, அதுல உள்ள உண்மையை பாருங்க. ஓ ஷிட். சரி ஓகே. நாளைக்கு ரெடியா இருங்க, மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி. காசு பணம் தூட்டு மணி மணி இந்த வாங்க சார். பில்லு 200 சார். இது டிப்ஸ் பா, பில்லு மேடம் கொடுப்பாங்க. வாட்டுமா பண்றது? உங்களை நம்பி வந்த நல்ல சான்ஸையும் விட்டேன். அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு வச்சுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டேய், உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே புரியலடா. ட்ரஸ்ட் மீ, ஐ ஹேவ் பிஹெச்டி இன் தட். டெஃபினட்டா இப்ப கூப்பிடுவா பார். அப்படி மட்டும் ஃபோன் பண்ணலனா உங்க ஃபிகர்ல ஒண்ணு எனக்கு தரீங்களா? நடு ரோட்ல செருப்படி வாங்க தயாரா இருக்கேன். அது முத்த
பிடிச்சிடலாமா? வாசு எங்கடா இருக்க? ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்ற? இப்போ என்ன சார் அவசரம்? டேய், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்க வந்திருக்கானுங்கடா. எந்த ஃப்ரெண்ட் சார்? அதான்டா அந்த பஞ்சபாண்டு வாசு. மச்சான் எப்பட வந்தீங்க? என்னடா யார் அந்த பொண்ணு? இது என்ன பொண்ணு? எத்தனை நாளா இது நடக்குது? எது என்ன நடக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சான். எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நீயும் அந்த பொண்ணு ஒண்ணா சுத்திட்டு இருந்ததை நாங்க பார்த்துட்டோம். சொல்டா அந்த பொண்ணு பேர் என்ன? நீ ஒழுங்கா இருக்கியா இல்ல பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுத்திரியான் டெஸ்ட் பண்ணோம், ஆனா நீ பாஸ் ஆயிட்ட. வெங்கியங்கடா அவன் செத்துட்டான். என்னடா சொல்றீங்க? ஆமா, மூணு நாளைக்கு முன்னாடி என்னடா சொல்றீங்க? வெங்கி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுற? மச்சான் அந்த விஷயத்த சொன்னா இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டான்டா. வெங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யார் தெரியும்ல? உன் பழைய ஆள் காயத்ரி. இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கு. என்னடா சூப்பர்டா. அடச்சி நிறுத்துங்கடா. உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணும் தெரியுமா? நான் கணக்கு வச்சுக்கலையே மச்சான். ஏன்டா கால் அட்டன் பண்ணல? சாரிடா, அன்னைக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல், அதான் ஃபோன் எடுக்க முடியல. நீ மட்டும் அன்னைக்கு வந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட ப்ராஜெக்ட் தான் முக்கியமா போச்சு. இல்ல இல்ல மச்சான், ஃபோன் அடிக்குது பாரு. டேய் நாங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்க, அத கட் பண்றா. ஃபோனை டேய் புரிஞ்சுதா? நாளை காலைல ஊருக்கு போறோம், வெங்கி அவன் பொண்டாடி பிரிக்கிறோம், ஓகேவா? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிருக்கோம்.
வேற வழி இல்ல. பேசாம அவன்கிட்ட சொல்லிட்ட நீ லவ் பண்றேன்னு. சான்ஸே இல்ல சார். அவனுக்கு ஒத்துவே மாட்டானுங்க. அப்ப தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே? மூணு பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு. சார், என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப தப்பா பேசாதீங்க. டேய், லவ்க்காக மாமங்கார சண்டே பாத்துருங்க. பேரண்ட்ஸ் ஒத்துக்காதத பாத்துருங்க. ஊர் சண்டையை பாத்துருங்க. ஏன் ஜாதி கலவரத்தையே பாத்துருங்க. ஆனா அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க லவ் பிரிக்கிறத இப்பதான நான் பாக்குறேன். சரி, அது விடுங்க சார். நான் ஊருக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பாலில் தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்ப பத்து மாத்திரை போட்டு ஒன்னா கொடுத்துரு சார். ஓ, அது மர்டர். வர வர உங்க ஐடியா எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்க, இங்க தங்கிடலாம். யாரு? நானு. கால் உடைச்சுக்கணும். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடைச்சுக்கிட்ட தீபிகாவை யார் போய் பாக்குறது? அதுவும் கரெக்டா இல்ல. பேசாம நீங்க கால் உடைச்சுக்கீங்களேன். உங்களை பாத்துக்கிற மாதிரி நான் இங்க இருந்துடுறேன். நான் எப்படி வாசு? இங்க இருந்து குச்சி தான் சார். நீங்க சொன்னீங்களே விளையாடுறது. பிளீஸ் சார், பிளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன வாசு, இவ்வளவு சீரியஸா விளையாட்டுக்கு சொன்னமா? நல்ல ஐடியா இருக்கு சார். எனக்கா ஒரே ஒரு வாட்டி குதிங்க சார். வாசு, அந்த மாதிரி பாக்காத வாசு, எனக்கு பயமா இருக்கு வாசு. ஹாஸ்பிடல் செலவெல்லாம் நானே பாத்துறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், நோ டோன்ட் கால் பண்ணு சார். ஐயோ பாவம். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வாசு மாடியில தள்ளி விட்டானா? என்னடா சொல்றாரு? வாசு தான் என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தினான்னு சொல்றாரா? ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்னா வாசு உயிரே கொடுப்பான். நவாதிகடா, எல்லாரும் கொலை பண்ண கொலகார பாவி. இப்ப என்னடா சொல்றாரு? இல்லடா, நீங்களா ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவர் நர்ஸ் பாத்துப்பாங்க. நீ எங்க கூட கிளம்பா. பாவண்ட மச்சான், பாரா எப்படி கெஞ்சுறாரு. இவருக்கு என்ன விட்டு வேற யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க. இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு, ஏன் நைட்ல இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா? சாரி 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 சாரி, என் ரூம் மேட் நெல்சன் இருக்கார்ல, அவர் தெரியாம மாடியிலேருந்து தடுக்கி விட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல. இப்போ கூட ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? காமாட்சி ஹாஸ்பிட்டல். நம்ம பஸ் டிக்கெட் வாசிக்கிட்டு இருக்கடா. அடா பாவி, அண்ணே ஆட்டோ தூக்குனே. ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? எவ்வளோ இடம் இருக்க போய் ஹாஸ்பிடல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். அந்த பீச்சில சுண்டல் வைக்கிற மூணு பேர் வரணும். ஆட்டம் க்ளோஸ். நம்மளே நினைச்சாலும் வாசுவை விட்டு பிரிய முடியல போறேன். ராம யாரு? நான் தான் டாக்டர். ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் என்ன கரகாட்டம். சார் சும்மா இருங்க சார். நொய் நொய் நொயின்ட்டு. ஏய், அவருக்கு வலிக்குது போல இருக்கு, என்னன்னு போய் கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஜாலியா இருக்கு பார்த்தா பொருட்களா இருக்கும். சரி, ஓகே, கேளு. நம்ம வெளில போலாம். ஐ ஹாவ் எ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. அங்க போறோம். பை. அங்க நிக்க. Oh.
வாசு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை பார்த்துட்டானுங்கடா. வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அது அடைச்சிருந்த வார்த்தைடா, அடப்படுத்துன வெளில வருது. யார் அந்த பொண்ணு? தெரியாது எனக்கு, தெரியாது. அப்போ இந்த தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டல், மாவு கட்டு இதெல்லாம் வாசுவை இங்கே தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? அப்போ ஹாஸ்பிடல்ல ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து பிடிச்சிருக்கா? எனக்கா? ஐயோ சூப்பர், செம்மையா இருக்கு, செம்ம கலரு. ஐயோ தேங்க்ஸ். இன்னொரு ரைட் கூட்டிட்டு போ. காதல் கசட்டா நெஞ்சில் இனிக்குதா. வசந்தி பார்வை நிவிசி சென்றாய், சொற்பப்படி சொற்கள் நீ பேசி சென்றாய். குல்ஃபி மூக்காலே நீ எந்த கண்ணத்தை தீண்டாதே, பாதாம் பாதத்தை எங்கெங்கோ வைத்து என்னை தூண்டாதே. பசந்தி பார்வை நீ வீசி சென்றாய், காதல் கசட்டா நெஞ்சில் இனிக்குதா. மீது ஆட என் விரல் நெஞ்சிலோட, மிட்டாய் கடைக்குள் வந்த எறும்பை போல நானும் இங்கு உன்னில் ஊறுகிறேன். ஒட்டு மொத்தமாய் தித்திக்கிறாய் நீ பூவின் ரத்தமாய். ஜமூனில் மூனா ஜமத்திலானாய், பார்வை நீ விசி சென்றாய், சொற்பப்படி சொற்கள் நீ பேசி சென்றாய். உன் சிரிப்பு always killing me, பிரிவு always killing me, yeah. உன் ஐசை பார்த்ததாலே I still buy under day. பார்த்தாலே இன்னைக்கும் சேஷ்டாலே, பார்ப்பையால் என்னையும் இழுத்தாலே, தித்திக்கும் பார்க்கும் நினைச்சாலே, பத்திக்கும் நீ வந்து அணைச்சாலே. சேஷ்டாலே இழுத்தாலே கண்ணத்தை தீண்டாரே, பாதம் பாதத்தை எங்கெங்கோ வைத்து என்னை தூண்டாரே. பசந்தி பார்வை நீ வீசி சென்றா, சொற்பப்படி சொற்கள் நீ பேசி சென்றா. There's no one like you. வாசுடா
மச்சான் ஊருக்கு போல நம்ம பட்டாபிக்கு பட்டாபிக்கு என்னாச்சு நீயே போய் பாடுற டாக்டர் கால் சரியாகிற வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அதான் இங்கேயே தங்கி கால் சரியான கிளம்பிடலான்னு வந்துட்டோம் ஹலோ குட் மார்னிங் அதுக்குள்ள குட் மார்னிங்கா நைட் தூக்கமே வரல தெரியுமா ஏன் நைட் சர கிடைக்கலையா சி உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு நிறைய வேலை இருக்குல்ல இருக்குடா தெரிஞ்சு போச்சா காதலன் வெட்டி கொலை காதலி தப்பி ஓட்டம் நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாளொடிகள் செய்து தப்பி ஓடி திரும்பணும் எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு பஸ் இங்க போய் எடுத்து பாம்பு ஆமா ரெண்டு தள்ள இருக்கு என்னடா மீச போய்க்கடா போடா மச்சான் ஆபீஸ்டா மேடம் மச்சான் வெயிட் பண்ணுங்க டேய் 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 ஹவ்
அவசரமா போறேன் டேய் கிளம்புடா அவசரம் டேய் போடா சே நீ பண்ணுமா போ ரெடி பண்ணி சேஸ் போங்க பாவண்டாமா போய் ரெண்டு நாள் ஆகுதான் போய் தொலைங்கடா அச்சாடா இப்ப வேணா போய் குளிடா பத்திர பனியன கிழிச்சுடாத தண்ணி வரல மேட்டர் போடுங்கடா என்னடா சொல்ற எடுத்துட்டு வண்டி சஃபையா இருக்கானோ இங்கதானே வச்ச இவ்வளோ லேட் ஆகுதே திட்டுவாலே இங்கதானே ஐயோ என்னடா தேடுற டே வண்டி சாவி பாத்தீங்களாடா தோ இருக்கு பாரு எங்க எங்க இங்க சுவரா விளையாடுது உங்களுக்கு வேற நேரம் இல்லை தேடி கொடுங்கடா டே டேய் வாசு சாவி கட்டில் கடியில் இருக்கு பாறா அப்படியா புத்த வந்துட்டேன் எங்க எங்கயா கடிச்சிச்சா கடிச்சிச்சா மச்சான் எப்படி ஆயிடுச்சு இருக்கு அப்புறம் உனக்குன்னே எடுத்த செம்ம இருக்குடா என்னடா சூப்பரா இருக்கு சரி பூச்சி பைக்க போய் மாட்டேங்குது சிறுப்பர் பூச்சா போலாமா சாவி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தீபிகா தீபிகா இந்த படத்துல வேற படத்துக்கு போலாம் தீபிகா சொன்னேன் தீபிகா சாரிமா தீபிகா இரு இரு மச்சான் நம்ம எல்லாம் ஊருக்கு கிளம்புவாடா எப்படா போவோம்
காலையில டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம்டா. வேணாம்டா, இப்பவே போலாம்டா. ஏய், இப்பவே வா. இப்ப டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலடா. பஸ்லயா ட்ரெயின்லயா? எதுல போலாம்னு சொல்லுங்கடா. ட்ரெயின்ல, பஸ்ல. டேய், ட்ரெயின்லடா. பஸ்லடா, ட்ரெயின்ல, பஸ்ல. ட்ரெயின்ல, பஸ்ல. சரி சரி, எதுல டிக்கெட் இருக்கோ அதுல போலாம். ஓகே. ஆனா எப்ப போலாம்? காலையில? இப்போ. காலையில. ஏய், இப்பவே. காலையில. இப்பவே. காலையில. இப்பவே. காலையில. இப்பவே. காலையில. விடுடா, விடுங்கடா. ஒரு சீட் குலுக்கி போடுவோம். அதுல என்ன வருதோ அதுபடி போவோம். சூப்பர் ஐடியா. இல்லனா ஒரு பேப்பர் எடு. ஆ, எடுத்தியா? பேப்பர் இந்தா. டேய், பட்டா விட்டக்குன ஒரு பேனா குடுடா. பேனா இந்தா. பேப்பர் நல்லா கிழி. கிழிச்சாச்சு. ஆ, எழுது. எழுதியாச்சு. குலுக்கி போடு, குலுக்கி போடு. வெற்றி ஆனது. டேய், பட்டா வீ ஒரு சீட் எடுடா. இப்பேனோ, 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 இப்பேனோ. ஏய், இப்பவே, இப்பவே. என்ன விஜயஸ்டானா? சரி, ஓகேடா. இப்பவே, இப்பவே. வாசுட சொல்லிட்டு கிளம்பமாடா. ம், ஓகேடா. வாசு. மச்சா, நாங்க ஊர் கிளம்பலாம்னு இருக்கோம்டா. ஏன்டா அதுக்குள்ள ஒரு 10 டேஸ் இருந்து போங்கடா. ஓ, சரி, ஓகேடா. வாட போ. போறேன் சொல்லு. வாசு, வாசு, வாசு. மயிலாட் குற்றவாளி கூண்டில் நிற்கும் வாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு காதல் செய்திருக்கிறார். அவரது ரூம்மேட்டான நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் கூட நெஞ்சை விதைத்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் மயிலாட். ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த 10 வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார்கள். அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். அது என்ன பூ? குஷ்புவா? நோ மை லார்ட், உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ. ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்துக் கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன். அதற்கு அவர் தோட்டத்து பூவை பறித்திருக்க வேண்டும் யுவர் ஹானர். அவர் பூ வாடி போச்சா என்னமோ. தவாலி என்று கூட நான் பார்க்க மாட்டேன் மை லார்ட். சுடு தண்ணியை எடுத்து மூஞ்சில் ஊத்தி விடுவேன். அவ்வளவு ரோஷம் இருந்தா அவர் பூ பறிச்சு காட்டு சொல்லுங்க ஹானர். இந்தாடா பறித்துக்கொள். ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். ஆர்டர் பண்ணியா செய்யுவர் ஹானர்? மதியம் மட்டன் பிரியாணி. ப்ரொசீட். ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும் அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மைலா. நோ மைலா, அதற்கு சட்டத்தில் துளி கூட இடம் இல்லை. என்ன மிஸ்டர் வாசு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தீங்களா? அது வந்து லவ் பண்ணீங்களா? ஆமா 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 ஆமா. குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் மொக்கையாக வாதாடியிருப்பதாலும் வாசுவுக்கு 500 ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர் தீர்ப்பளிக்கிறது. இனி இந்த விஷயத்தை மறைக்க கூடாது. வாசுகிட்ட சொல்லிட வேண்டியதுதான். டேய் வாசு, நீ லவ் பண்ற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க, பார்த்து நடந்து. ஐயோ, தீபிகா கால் வலிக்குது. இன்னும் எவ்வளவு நிக்கிறது? நில்லுடா, இன்னும் ஹாஃப் அன் அவர் அப்படியே நில்லு. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இதுக்காக தான் நான் காலைல ஓடி வந்தேன் உன்ன பார்க்க. பின்ன கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பேன் நினைச்சியா? ஆமா, அப்படி கொடுத்துட்டானோ. என்ன? ஒண்ணும் இல்ல. It's very hot. யாருன்னு சொல்லு பாப்போ. எனக்கு எப்படி தெரியும்?
இப்போ சொல்லு. பிரதர் மாதிரியா? இப்போ ஃப்ரெண்ட். இப்போ But Deepika, I'm in love with you. Tell you all. என்ன சொல்றா பாய்? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இவனை கட்டி விட்டுப்பால. என்னடி சொல்ற? பரவால. இப்போ கட்டி விடு. அது எப்படியா பாய்? பாவம்ல. வேணா இங்க பிக்கி பாக்கி போட்டு பார்க்கலாமா? சார் கர் லிஸ்ட்ல போல இருக்கு. வேணா ஃப்ரேம்ஸ் போட்டு பாப்போமா? ஓகே. ஆ வா வா வா. ஆ, இப்போ பாரு. தீபிகா, உம்ப என்ன பா? அப்பாய், கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். போடு போடு போடு. என்ன வருது? எஸ்! லவ் சொல்றல இதெல்லாம் பையன் அவகிட்ட கேட்டிட்டு இருக்க முடியாதுடா பட் அபே அவளோ சின்சியரா லவ் பண்றாடா அவ இல்லன்னு தெரிஞ்சா வெக்ஸ் ஆயிடுவான் இப்போவும் சொல்றேன் தீபிகாக்கு ஓகேனா எனக்கும் ஓகேடா ஐ நோ யூ அபே நல்ல ஃபேமிலி நல்ல பையன் இல்லன்னு சொல்ல பட் இது அவ லவ் அவ லைஃப் அவ விருப்பம்தான் அங்கிள் பட் இஸ் எ தேர்ட் கிளாஸ் ஃபெலோ அவன் தீபிகாவ நல்லா ஏமாத்திட்டு இருக்கான் ஆமாடா நீதான் இதெல்லாம் கொஞ்சம் கட்டிக்கணும் சின்ன பொண்ணு அவ நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துனா தட்ஸ் an insult to us அவளை பத்தி எனக்கு தெரியும் ஐ நோ மை கர்ல் இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேணாம் நினைக்கிறேன் வாடா யூஸ்லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இத புடி அண்ணே கள்ள பருப்பு இருக்கு அண்ணே ச்சே இத போடுறா அண்ணா ரெண்டு வாட்டர் பருப்பு கொடுங்க ஹலோ நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடையாதீங்க சொல்லுங்க உங்க பொண்ணு தீபிகா வாசுங்கிற பையனோட ஓடி போக போறா ஓ அப்படியா வெரி குட் வெரி குட் செல்வக்கு ஏதாவது பணம் வேணுமான்னு கேளுங்க என்னடா இவன் ஆர்மண்டல் மாதிரி பேசுறான் என்னடா சொல்றான் அவன் பொண்ணு ஓடி போக போறாங்க செலவு காசு கொடுத்துடுங்கறான் பிளட்டி ராஸ்கல் நான் நினைச்சிட்டு இருக்கேன் போன கூட ஹலோ சொல்லுங்க எவ்வளவு வேணும்னு கேட்டிங்களா ஹலோ சீரியஸா பேசிட்டு இருக்கானே விளையாடுறீங்களா நம்பர் கரெக்டா போட்டுக்கே பாரு நீ வா சொல்ற நான் ஷார்ட் கட் கூட்டு போறேன் அவங்களுக்கும் why அப்ப எல்லாரும் சத்தியம் பண்ணுங்கடா கல்யாணம் பண்ணிக்க மாட்டானே சத்தியம்டா 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 வாசு சத்தியம்டா டேய் 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 இந்த கையில எனக்கு புண்ணு இருக்குடா பரவால அந்த கைய வை டேய் டேய் டேய்
என்ன பார்த்தா உன சிரிப்பா இருக்கா? இல்ல, உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ஏ, இது ஒரு மேட்டர், நீ இதுக்கு போய் சீரியஸ் ஆகற? உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. நம்ம லவ் பண்றது தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள பிரிச்சுடுவாங்க. நான் பேசுறேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஐயோ, வேணாம்பா. டைம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன். நீ பேசாம இரு. என்னடா இது? டாட்டூ மெஷின். வாசு நெஞ்சில காயத்ரின் பச்சை குத்திட்டா? புரிஞ்சு போச்சு. நம்ம வெங்கிட்ட மாட்டி விட போறோம். தீபிகாட்ட மாட்டி விட போறோம்டா. பாசு எந்த ரூம்ல தூங்குறான்? இந்த ரூம்ல. உள்ள போய் பாருங்கடா. ஓகே பாஸ். இந்த ரூம்ல. இந்த ரூம்ல. கலக்கறம் மச்சான். என்ன ஆர்டர் பண்ண? வாசன தூக்குது. இடியட், மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டான். சரி விடு, அவன வேணும்டே பண்ணா. அவன் எல்லாம் சும்மா ஓட கூடாது வாசு. என்ன திருப்பி சொல்லி வேலை கிட்ட தூக்கு. எதுக்கு பாவம் அவன் விட்டுற? யோ வாசு, உன் ஷர்ட் பார், ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. பரவால, விடு, வாஷ் பண்ணிக்கலாம். அதுல என்ன இருக்கு? நீ ஷர்ட் கழட்டு, அவனே வாஷ் பண்ணி எடுத்து வர சொல்லுவோம். வேணா வேணா, ப்ளீஸ் பேக்க மாதிரி சொல்லுங்க. ஏ தீபா, தீபா ஓவரா சீன் போடா. ப்ளீஸ் தீபா, ஜென் ஸ்டைல் இட்டு யாரா வந்திர போறாங்க? கழட்டா டி, ரெடி அன்னால் ஸ்குவாட்ஸ் இன் குரு. பாடி காட்ட மாட்டேன். திரும்ப. ஏய் வேணா வேணா. ஐயோ, ஆ I'll never ever see your face. Enough. இருந்த ஒரே நேபாள கிளி, அதுவும் பறந்து போச்சு. எவன்டா இங்க வந்து பச்சைய கூத்துனா? ஏய் தொப்பலா, மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா? இல்ல, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியான நாட்டு கட்டடா நீ. நீ யார் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். நான் போய் ஷர்ட் என்ன பார்த்துட்டு வரேன் வாசு. மாட்டினியா? ஓகே மச்சா. அது வந்து மச்சா, சாரிடா, நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்களை கேட்காம லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. இப்போ கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, விட்டுறேன். பிடிக்கல, விட்டுரு.
கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிருக்கண்டா, கொஞ்சம் கருணை காட்டுங்கடா. முடியாது மச்சான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா, ப்ளீஸ்டா. அப்போ எங்கள்கிட்ட பண்ண சத்தியம் எங்களோட அந்த பொண்ணு முக்கியமாக போயிட்டல. அப்படிலாம் இல்லைடா. அப்போ நம்ம சத்தியத்தை மீறி ஏண்டா லவ் பண்ண? ஏன்டா இன்னும் அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால் எங்களோட ஊர் சுத்த முடியுமாடா? இல்லை நைட் சரக்கு தான் அடிக்க முடியுமா? செகண்ட் ஷோ சினிமா போக முடியுமா? ஒரே போருக்குள்ள ஒன்றா தூங்க முடியுமா? நைட்டு 12 மணிக்கு டிபிஎஸ்ல பரோட்டா சாப்பிட முடியுமா? இல்லை காலையில் 4 மணிக்கு ஐயப்பனில் சூட பொங்கல் சாப்பிட முடியுமா? பொங்கலூர் மேட்ராடா, வேணா அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பண்ணித்தர சொல்கிறேன்டா. பேசி பண்ணிக்க எதுனா காடு இல்லைங்க. கல்யாணம் ஒன்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சேர முடியாது. டி மச்சான், கல்யாணம் பண்ணிக்கலன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம்டா. எல்லாருக்கும் ஒரு பொண்ணு தேவைடா, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. தனித்தனியாடா. ஆ அப்போ சரி வராது, சரி வராது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. டேய் டேய் ஒரு பெட்டே ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க, பேரு செட்டு போனதுன்னா நம்ம குழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு விடுவோங்கள நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு விடுவோங்கள நம்பி. ஒரு பெட்டு ஒரு பந்து காதல் சீதல் பண்ணாதீங்க, பேரு செட்டு போனதுன்னா நம்ம குழப்பு என்னாகுங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? தள்ளுங்கடா. அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணாம், பொன்னால கட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா, வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா. மன்மத லீலையை வென்றவர் உண்டோ இல்லே இல்லே, மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ இல்லே இல்லே, மன்மத லீலையை வென்றவர் உண்டோ மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ. காதல் நீடேரே பாடு ஏங்கூட, ஊரு விட்டு ஊரு வந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி, இத்தனை பேரு விடு பொங்கல நம்பி. ஒரு விட்டு ஒரு வந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. பிறந்தா எல்லாரும் பொண்ண அன்பாக எண்ண வேணும், வீணா திரிஞ்சா ஆனந்தம் இல்ல வேற என்ன சொல்ல வேணும். வாழ்க்கைய ரசிக்கணும்னா பச்சை கொடி வாசனப்பட வேணும், வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும், கண்டது 1000 காவியம் வரும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும், கண்டது 1000 காவியம் வரும். காதல் இல்லாம பூமி இங்கேது, ஊரு விட்டு ஊரு வந்து காதல் சீதல் பண்ணாதீங்க. வேறு செட்டு போனதுன்னா நம்ம குழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்தனை பேரு விடுவோங்கள நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்த
அத்தனை பேரு வீடு பொங்கல நம்பி ஒரு விட்டு ஒரு பந்து காதல் செய்தல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாதீங்க மச்சான் என் லவ்க்கு மட்டும் நீங்க ஒத்துக்கல அப்புறம் நான் தூக்க மாட்டி செத்துருவேன்டா நாங்க வேணா வந்து திரு சொல்லட்டுமா குதிரியா 1 2 3 டேய் உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையாடா ஏய் சவுண்ட் டா என்ன பண்றது என்ன பண்றது கர்த்தர் உன்னை காப்பாத்திட்டாரா மயக்கம் வந்தாரா என்னடா வாசு இப்படி பண்ணிட்டான் பேசாம இந்த லவ்ல என்னதா இருக்குன்னு நம்மளும் லவ் பண்ணி பாத்துடலாமா டே பட்டாவி லவ்ல என்ன இருக்குன்னு அவனுக்கு புரிய விடா பார்த்தல லவ் பண்ணா இப்படிதான் குமட்டிட்டு வரும் இப்ப என்ன பண்றது வாசுவ மாத்த முடியாதா இவனை மாத்த முடியலன்னா என்ன அவளை மாத்துவோம் ஹாய் வாசு ஹாய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவன் கனகா அவன் பட்டாபி அது கல்யாணம் ஹலோ நல்லா மாட்டனே நினைச்சேன் எப்படி டோ கன்வின்ஸ் பண்ண உன்னையே கரெக்ட் பண்றேன் அவங்கள கரெக்ட் பண்றது பெரிய விஷயமா என்ன சப்ப மேட்டர் வாசு காயத்ரியோட தீபிகா எவ்வளவு பெட்டர்ல யார் காயத்ரி வாசுவோட எக்ஸ் லவர் சொல்லலையாடா அப்படி எல்லாம் எதுவும் மறைக்க மாட்டானே யார் வாசு காயத்ரி அது ஸ்கூல்ல சும்மா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு இருந்தோம் அததான் சொல்றானுங்க என்ன மச்சான் நல்ல மாட்டிட்ட ஏய் ஃப்ராட் லவ் தானா பண்ண உண்மை சொல்ல ஏய் அடிக்க அந்த மாதிரி இல்ல இது மட்டும் தானா எல்லாம் வேறதா இருக்கா ஏய் நிறைய இருக்கு அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் ஏய் சொல்லு எது ஓடாத இல்ல ஏய் பாசு ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா ஆ ஓகே அண்ணா அஞ்சு ஐஸ்கிரீம் கொடுங்க பாசு வாய்ஸ் கூட எப்படி இருக்கு பாப்போம் என்னடா வாய்ஸ் கூட நான் எப்படி இருக்கு பாக்குறேன் பாசு வாய்ஸ் கூட எப்படி இருக்கு பாப்போம் டேய் வாட் தி ஹெல் இஸ் இட் டுயிங் ஆ சூப்பரா இருக்கு அப்படியே இங்க கூட டேய் மச்சான் என்னடா டேய் டேய் நான் கொஞ்சம்டா ஆஹா சாமியா இருக்கு க்ளோசஸ் விளையாடுறாங்க ஏய் இங்க பாரு எப்படி இருக்கு வாவ் பெர்ஃபெக்ட் எப்படி மச்சா இருக்கு கேவலமா இருக்கு என்னடா டேஸ்ட் இது நம்மலாம் எவ்வளவு ட்ரெண்டியா Dress பண்ணுவோம் சோ ஏ நல்லா இல்லையா இப்ப நான் எடுத்து வரேன் பாரு கண்ணாடி தான் ஏ கெத்தே சூப்பரா அசந்துருவான் ஏ இத போட்டு வா சூக்க மேட்ச் எடுத்து வந்திருக்க இது நான் போடுமா ஆமா மச்சான் எவ்வளவு கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணிருக்கோம் சரி இப்ப பாரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரி இருவான் சென்ஸ்லெஸ் டிட்ஸ் na 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 na
விட்டுட்டு வாயே வாசு, நம்ம தியேட்டருக்கு போலாம். ஏன் தீபிகா, அவனுக்கு இருந்தா உனக்கு என்ன? நான் கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் நினைக்கிறேன் வாசு. நீ தனியா இருந்தா எப்படி ஃபீல் பண்ற? அப்படியே ஃபீல் பண்ணு. அவனும் ஒன்னு கண்ணுக்கு மாட்டானுங்க. ப்ளீஸ் வாசு, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா உன்னால ஃப்ரீயா இருக்க முடியுமா? அப்படி மட்டும் வந்தா நான் இன்னும் ஜாலியா இருப்பேன். மச்சான் போலாம்டா, போலாம்டா. வண்டி நீ சொல்றா? போலாம்டா. சூப்பர் மச்சான். மச்சான் மொறைறா மொறைறா. மொறைக்கறலா? என்ன பண்ணறப்ப? தீபிகா. ஆ? கார் கொண்டு போடுடே. விஜய் சாந்தி மேடம் கொஞ்சம் காரை பார்த்து ஓட்டுங்க. விஜய் சாந்தி இல்லடா, டிஸ்கோ சாந்தி. ஏய் மச்சான் போண்டடா. தீபிகா, உங்க அப்பா போறாரு பாரு. எங்க? தோ இங்க. ஐயோ, இட்ஸ் நவரலே. சுப்பிரகிட்டரா. டேய், கொண்டு வாடா. மொத்தமா கோயணுமா? இந்தா ஏ கசம் போடுறா. ஐயோடா, உறங்கடா. என்னது? ஃப்ரெண்ட்ஸ், கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் இறங்கி தள்ளுறீங்களா? தீபிகா, எத்தனை படத்துல பார்த்துருப்போம். நாங்கள் கார் இறங்கி தள்ளுவோம், நீ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்களை விட்டுட்டு போகலான்னு பார்க்குறியா? ஆமாம், அதுக்கு தான் சொன்னேன். டீசெண்டாக சொல்லும்போது இறங்கிடுங்க. தீபிகா, இறங்கடா. மச்சான், சும்மா வளராடா. டேய் மச்சான், நீ பஸ் கசக்கலடா. என்ன பேசுற தீபிகா? ஐ காண்ட் டாலரேட் திஸ் வாசு. தீபிகா, அம்மா வரணும். வேணாம் மச்சான், வாங்கடா. ஆமா, போலாம், வாங்க மச்சான். டேய் தீபிகா, காரை பாடு. முடியாது வாசு. அவங்க எப்படி வருவானுங்க? எப்படியா வரட்டும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் தீபிகா, நீ வண்டி நிப்பாட்டு. அவங்க பண்ணது மட்டும் ஓவர் இல்லையா? ஐயோ, நீங்க எப்பவுமே அப்படிதான் விளையாடுதமா இருப்பானுங்க. எது விளையாட்டு? அவங்க வேணும்னே பண்றானுங்க வாசு. அது கூட புரியல உனக்கு? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள மேனஸ்? அவனுக்கு அப்படிதான் சின்ன வயசுல இருந்து சைல்டிஷா பிஹேவ் பண்ணிருப்பானுங்க. நீ கொஞ்சம் தயவு செய்து கார் நிப்பாட்ட. எவ்ரிபடி ஹேஸ் எ லிமிட் வாசு. ஓரளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப்லாம். இவனுங்க இப்படிதான் இருப்பானுங்க, நாளை கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகும் வாசு. நாம அவங்க கிட்டே தள்ளி இருக்கிறதா நல்லது. தீபிகா, அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு, நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும். அதுக்காக ரோட்ல விட்டுருவியா? தயவு செய்து கார் நிப்பாட்டு. என்னால கார் நடத்த முடியாது வாசு. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம்னா நீயும் வேணா இறங்கிக்கோ. என்ன விட்டுரு, கார் நிப்பாட்டு. இறங்கிக்கிற நிப்பாடு கரே. போடி. கார்ல இருந்து எங்களை இறங்கி விடலாண்டி, ஆனா எங்க கால்ல இருந்து ஒரு நாள் இறங்கி விட முடியாது. என்ன நினைச்ச? உலகாத சிப்படி தண்ணியில மதகம் எங்கள மாதிரி. வாசுக்காக நாங்க உயிரே கொடுப்போம், நீ குடிப்பியா? வச்சுப்போமா, வச்சுப்போமா. ரெண்டு தண்ணி வச்சுப்போமா. தீபிகா, விளையாடி. இல்லப்பா, மரியாதையா வாசு மறந்துடு. இல்ல வாசு நினைக்காத. என்னடா நக்கலா?
मेरे पास माँ है। देखा तो ऐसा लगा है लेकिन ये आदमी को गुस्सा आता है, दिल दबा ले कुछ कुछ होता है। पुलिस वाला में बड़ा बेली है। में एक लड़का है, इसके साथ बॉम्ब है, बंदूक में ऊपर गन रेडी है। तुम्हारा राइफल नहीं होता तो पूरा ब्लास्ट करो भाई, हमारा मिसाइल है। बियर नहीं पीनेगी है। अलकायदा में टेररिस्ट पुलिस के नहीं मारे। अमिताभ का बेटा अभिषेक है। डॉन का पकड़ना मुश्किल ना मुश्किल। ये मंदटिया अप्रैल फूल। என்ன வாசு? சும்மா ஒண்ணு தெரியாத மாதிரி அடிக்காத. ப்ராமிஸ் வாசு, நிஜமா சொல்றே, எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னாச்சு உங்களுக்கு? நீ கம்ப்ளைன்ட் பண்ணாம தான் உள்ள வச்சு அவங்களை இப்படி அடிச்சிருக்கங்களா? நானா? அவங்களை போலீஸ்ல மாட்டி விடுற அளவுக்கு நான் சாடிஸ்ட் இல்ல வாசு. அவங்க தான் இந்த தண்ணி அடிச்சிட்டு வந்து என் வீட்டு முன்னாடி கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. நீ வேணா அவங்களே கேளு. அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. மச்சான், அவன் போய் சொல்றாடா, நம்பாத. அவதான் மாட்டி விட்டுருப்பா. டேய், நான் அப்பவே சொன்னேன்லடா இந்த லவ்னால பிரச்சனை வரும்னு. இப்ப பாத்தியா? சனியே முடி பண்ணி கூட உனக்கு நாங்க வேணுமா லவ் வேணுமா? அவனுங்க வேணுனே பண்றானுங்க வாசு. ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நீ எனக்கு இதான பண்ண தீபிகா, போலீஸ்ல புடிச்சு கொடுத்த, ரவுடிங்ல வச்சு அடிக்க பார்த்த. யோ வாசு, அது அப்போ, அது வேற, இது வேற. அப்ப நீ யாருன்னு எனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் அப்படி தான் பண்ணிருப்பாங்க. அதே இதையும் முடிச்சு போடாத வாசு. ஏய், வரிய இல்லடா. நில்லு வாசு. ஏய், சீவிட வாடா. அடி டேய் வாசு, என்னடா பொம்பள புள்ள பேய், என்ன சரவே போடா. நீ நம்ம ஊர்க்கே போற சார், இவ லவ் வேணா ஒரு மண்ணா கட்டி வரா, திமிர் புடிச்சவ. திபிகா அழாதம்மா, அவ ஏதோ கோவத்துல செஞ்சிட்டான், நான் போய் பேசிட்டு வரேன். டேய் வாசு, டேய் வாசு, டேய் மூஞ்சி தொங்க போட்டா என்ன செமட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் என்ன ஒன் வே ரூட்டா, சேம் ரூட்டில் ரெண்டும் வந்தா சோக பாட்டா, இவ மேல அவளுக்கு என்ன செம்ம காட்டா, ஐட்டானே ரோட்டன் டொமேட்டா. தவிக்கீரன் குழப்பத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் போலவோ என்ன வண்வே ரூட்டா, சேம் ரூட்டில் ரெண்டும் வந்தா சோக பாட்டா, எமல அவளுக்கு என்ன செம காட்டா, ஆயிட்டேனே ரோட்டன் டொமேட்டா.
பூச்சை போல் கைகள் கோர்த்த நண்பனே காதல் வந்தால் காணல் நீரும் தாகம் தீர்க்கும் இருவிழி சாலையில் ஒரு வழி பயணமா ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் என்ன வேறுட்டா நெல் சொன்னது கரெக்டாண்டா. அவன் அவளை இன்னும் மறக்கல, நமக்காக தான் நடிச்சிட்டு இருக்கான். ஆமாண்டா, வாசுவ பார்த்தா பாவமா இருக்கடா. நம்ம பிரிஞ்சாலும் பரவாயில்ல, அவனை தீபிகாவோட சேர்த்து வச்சிடலாம்டா. டே கனகா, அப்பதான்டா அவன் பழைய மாதிரி இருப்பான். ஏய், இதெல்லாம் சரி வராதுரா. எத்தனையோ தடவை லவ் பண்ணிட்டான், அதுல இதுவும் ஒண்ணு. அவனை நம்ம தான்டா மாத்தணும். அது வேற இது வேறடா. இந்த விஷயத்துல அவனை நம்ம மாத்த முடியாது, நம்ம தான் மாறணும். எப்ப பாரு உம்மின்னு இருக்காண்டா, பேச மாட்டேங்கிறான், சிரிக்க மாட்டேங்கிறான். ஏய், அவனுக்கு தான் உடம்பு வலியா இருக்கும்டா. அவனுக்கு உடம்புலலாம் வலி இல்ல, எத்தனையோ தடவை அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி இருந்திருக்கானா. அவனுக்கு வலி மனசுலதான். அவன் லவ் பண்ணா நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான்னு நினைச்சோம், ஆனா அவ இல்லைனாலும் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான்டா. அவனை கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே பார்க்க முடியாதுரா. அவன் நம்மளோட சேர்ந்து இல்லைனாலும் பரவாயில்லடா, சந்தோஷமா இருந்தா போதும். அவன் நமக்காக தான்டா அவளை விட்டு வந்திருக்கான், அவனுக்காக நாம விட்டு கொடுக்கறது தப்பே இல்லடா. யோசிக்காதடா. நெல் கூப்பிடுறாரு. ஹலோ. போறீங்க ஹலோ ஹலோ, கம்மிட்டீங்களா? பர்சன் போடுறதுக்கா? எல்லாம் வெயிட்டிங். என்ன சார் பேசுறீங்க? எல்லாரும் இன்வைட் பண்ணியாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்த நான் எப்படி முடியும்? நாங்க போய் அப்பாட்ட பேசுவோம் தீபிகா, நாங்க போய் சாரி கேக்குறோம், எல்லாத்தப்பும் எங்களுக்கு தான் சொல்றோம். பேட் லக் வாசு, என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீங்க நிறுத்த வேணாம், இந்த கல்யாணம் தானா என்ன? ஓகேவா? அது எப்படி நடக்கும்? நடக்கும். ம், வாங்கடா போ. வா வா வா, சீக்கிரம் வா வா வா, நீ போடா முன்னாடி, வாடி சீக்கிரம். அந்த மாப்பிளையோட டிரஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு வாமா, வந்துட்டே இருக்கு மாமா. டேய், வந்துடா. ரஷிகா, வாட் இஸ் திஸ்? அதாவது பிரச்சனை இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஓ காட், என்ன பண்ணு? ஜஸ்ட் டோன்ட் வரி, அது குடுமா. ஓகே, கெட் ரெடி சூன். அங்கிள், சென்ட் மீ பியூட்டி ஷிப் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஐ'ல் டேக் இட். போ 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 போ. எல்லாரும் முன்னாடி மரமே போச்சு. ஷா, ஷிட். ஓ, யாரு? பியூட்டிஷியன் சார். குட் மார்னிங் சார். சீக்கிரமா சீக்கிரமா, கம் ஆன். ஓ
ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் வா. ஏய் என்ன இது யூரின் ஸ்மெல் அடிக்குது? நோ சார், திஸ் இஸ் ஃபாரின். வேணா பாருங்க. ஃபாரினா? ஏய் சரி பரவாயில்லை போடு சீக்கிரம். ஆ என்ன இது? திஸ் இஸ் நேச்சுரல் தெரபி சார். அப்போ போய் அப்போ போய் போய் ஆ இங்க போய். ஆ இங்க வரேன் சார். ஆ கால போய். ஆ மேல வரேன் சார். ஆ கீழ போய். ஆ வரேன் சார். ஆ பண்ணிட்டு இருக்க இவன். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது? சரி 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 என்னத்த பார்க்க சொன்னாங்க அங்க பாருங்க சார், உங்க சம்பந்தம் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காருன்னு. சி சரியான கேடு கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்க. மேடம் உங்களை பார்க்கணுமா? அவங்க ரூம்க்கு உங்களை வர சொல்றாங்க. வரேன் போ. ஐயோ ஐயோ, ஓ நோ நோ நோ, இப்ப என்ன பண்றது? இந்த கோலத்துல என்ன பார்த்தா வச்சுக்கிறேன்டா உங்களை. தீபிகா இப்ப என்ன பண்ண? தீபிகா, வாட் இஸ் திஸ்? ஓ பார்த்துட்டியா? சாரியா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கட்டி பிடிக்கணும்னு சொன்னான். அதான் பட் உங்களுக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல. ப்ளீஸ் யா, ஒரே ஒரு தடவை. சீக்கிரம் வா. எல்லாம் ஊவல தானா? ஷிட், கிஸ்ஸா? என்ன பண்ற பாரு. சொல்லுதல, ஒரு ஆள தூக்கணும். ஆள் யாருன்னு சொல்லு தல, தூக்கிடலாம். போட்டோ அனுப்புறேன் பாத்துக்கோ. ஓகே தல. என்ன சொம்பையா சத்தடா காசு பணம். ஹலோ பாத்திரியா? தல சொல்ல மறந்துட்டேன், எனக்கு இன்னைக்கு வேற ஒரு மேட்டர் இருக்கு. நான் வேணா வேற ஒரு ஆள் அனுப்பிட்டுமா? சரி அனுப்பி தோல. ஓகே தல. பியூட்டிஷியன் அடிப்பிக்கிற சாவடிக்கணும். தீபிகா நீ வாம்மா உட்கார். பயங்கரமா கடிச்சிட்டோம்ப்பா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அப்போ ஒண்ணு தேவையில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னயா? கொஞ்சம் ஷார் எடுங்க. தரக்கியா இருந்து போ. வேணாம் போ. அங்க மாப்பிள்ளை பாரு, ஐயோ மாப்பிள்ளை ஏதோ பலான வியாதி இருக்கும் போல இருக்கே. எப்படி சொல்றேல், அவன் கைய பாத்தியா? இச்சு காடு விளம்பரம் மாதிரி. அருவருப்பா இருக்கு. பாவம் கட்டிக்க போற பொண்ணு. வாசு, இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கல்ல? 10 மணி நேரத்துல 10 கல்யாணத்தை நிப்பாட்டுவானுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத. பாத்தியா, ஆரம்பிச்சிட்டானுங்க. பாத்ரூமுக்கு போய் எதையோ பார்த்து பயந்து நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துட்டாருப்பா.
டே பட்டாபி நான் வந்து அடிச்சு மச்சான் நீ என்னடா ஃபீல் பண்ற நான் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி மயங்கி விழுந்துறடா குட் ஜாப்டா குட் ஜாப் ஏய் ஏய் எட மேல சத்தம் கேக்குது ஆமாடா எந்திரடா டேய் எப்படி மேல வந்து நேத்து பேதி மொத்த கலந்துச்சே மச்சான் நீ கவலைப்படாதடா இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறோம் வாங்கடா போலாம் ஹலோ டேய் ஆள அடிச்சு சாக்கல கட்டி வச்சிருக்கேன் தூக்கி குடோன வந்து சேருங்க சாப்பிட்டுங்கறதல தவந்தற தூ நாயங்களா சீக்கிரம் வந்து சேருடா தூங்கு பா தூங்க ஷே யோ எங்க இருக்க எக்ஸ்கியூஸ் மீ தீபிகா எங்க தாலி கட்டணும் தீபிகா தீபிகா என்ன மச்சான் ஷே டேய் எங்கடா போறீ டேய் புரிய அவன் வர மாட்டான்டா அவன் குரூப்லயே அவன கொண்டு போய் சேர்த்தாச்சு டேய் வாசு கிட்ட போனா தெரியல வாசு 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 ஏ வாசு அவள போய் தரு என்ன இவனுங்க இவ்ளோ பதட்டமா இருக்கானுங்க சே எங்கடா போனா அந்த டைம்ல ரிங் கொஞ்சம் கூட அறிவு போய் தொலைஞ்சிருப்பான் ஹே என்ன சாக்கு பைக்குள்ள அடிக்குது இங்க தான அடிக்குது வர சாக்கு மண்டைய ஒரு வாசுவா வாசு 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 இங்க தண்ணி சொன்னேன் என்னடா ஆச்சு உனக்கு டேய் வாசு டேய் வாசு எந்திரடா டேய் வாசு எந்திரடா என்னாச்சு வாசு தெள்ளடா யாரோ அடிச்சு பாரு இருந்துச்சு அடிச்சிட்டாங்க பைக்கு போட்டு யாரா என்னடா எல்லாம் டென்ஷனா இருக்கீங்க எனி ஹெல்ப் ஹெல்ப்பா சரி நான் சொல்ற வரைக்கும் இந்த சாக்கு பைல கொஞ்சம் தரங்கள இவ்ளோதானா இத விட கஷ்டமான வேலை இருந்தா குடுங்கடா முதல்ல இத செய்ங்க ஓகே ஐ அம் ரெடி போங்க சார் போங்க ஏய் போனி கப்படி இறடே டேய் 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 தப்பா போறடா ஆக்ஸிஜன் லெவல் டேய் நமஸ்தே சலம் போதராஜேக நாழி ஆயிடுத்து மாப்ளே வர சொல்லுங்க சக்கர ஜாத வித்தா ஹே வக்ரண்டா ஜதிவா ஹே நீத்துல இருந்து என்னன்னே தெரியல முகத்தை மூடிட்டு உட்கார்ந்திருக்கான் டேய் மைக்கு தெளிஞ்சு வந்துற போறான்டா அந்த ஐயர் வர மந்திர தோதிட்டே இருக்கான்டா பிராச்ச கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்டா எல்லாம் டைம் 1 ஹவர் ஃபாஸ்டா வைங்கடா கெட் அப் சேஞ்ச் ஹே நீ திட்டنا காதுல இருந்து ரத்தம் வருமா மே நாங்க திட்டنا காது வாய் மூக்கு எல்லாத்துல ரத்தம் வரும் பாக்குறியா ஏ பண்டி உன் டைம் என்ன ஸ்லோவா இல்லையே ஏன் கேக்குறீங்க முகூர்த்த நேரம் முடிய போகுது இன்னும் தாலி கட்டலையா இல்ல இல்ல உங்க வாட்ச் தான் ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே எக்ஸ்கியூஸ் மீ உங்க வாட்ச்ல டைம் என்ன எந்த டைம் இப்போ 8:30 ஆனது ஃாதர் உங்க வாட்ச்ல டைம் என்ன மை டைம் இஸ் 8:30 ஐயோ இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா சொன்னல்ல கேட்டிங்களா ஜாயில டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் தாலி எடுத்துக்கறியா
அச்சுச்சோ காலம்பர ஸ்நானம் பண்ணும்போது ஆத்துல வாட்சோட இறங்கிட்டேன் போல இருக்கு ஸ்டக் ஆயிடுது சோ இப்ப பண்ணிடுறேன் கெட்டி மேல கெட்டி மேல மங்கள்யம் தந்தனானே நான் யாவா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல என்னடா பூனடா அப்ப சொதப்பிரோம் போல இருக்கு நரேஷ் வாட் இஸ் திஸ் டா சாரி டா இந்த மனசுக்கு ஏதோ தப்பா படுது ஏய் அத இப்ப வந்து சொல்றா இப்படி என்னால ஒத்துக்க முடியாது ஏய் அபே தலைய கட்டறா ஓகே டேடி ஐயோ கட்டறா தலைய கொஞ்சம் ஐயோ டேடி விட்றா டேடி ஏய் தீபிகா அங்கிள் ராஜசேகர் வாட் இஸ் திஸ் எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் ஏய் அபே கட்டறா தலைய ஒரே நீ இங்க அப்பா அது வாசு கண்டுபிடிக்கிறான் முகூர்த்த நேரமே முடிய போறது யாராவது ஒருத்தர் தாலையை கட்டுங்க இந்த முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்காது போல இருக்கு இன்னொரு தாலி இருக்கு மாண்டல்யம் வந்து நானே நாம் அவதேவன வேதனம் என்ற ஒன்று இல்லை என்றால் வாழ்க்கை என்ற ஒன்று இல்லை காதல் என்ற ஒன்று இல்லை என்றால் தமிழ் சினிமா இல்லை ரக்கோலி பூவும் காதல் கொண்டால் ரோஜாவாய் மாறுமே சொல்லு நீ யோசிச்சு மறக்கிறது கொள்ள வேற எவனாவது ஒருத்தன் ஈஸியா தட்டி மட்டும் எடுத்து போட்டு பாரு டைலாக் போயிடுச்சு சார் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கல சார் ஓகே ரிச்சுகள் கிடைக்கணும்னா ரிச்சு பொண்ணு கிடைக்கணும்னா நீ எதுவுமே பண்ணாம இருக்கிறடா ஏதோ சொன்னதுன்னா அஞ்சு பேர் மச்சான் நாலு தான்டா பரவாயில்லடா நான் ரெண்டு அடிக்கிறேன் என்ன காதலே செய்ய மாட்டேன் சேர்த்து காதலி இருக்கிறார் அவரோட இன்சன் எப்படியே சொல்லிட்டே இருக்க நீங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி
என்னடா ஆளை மாத்திட்டு வந்திருக்கீங்க? மூட்டல வந்தா தல இருந்தா? உங்கடா சோத்த மூட்டீங்களா? சாரி சார், ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு.